கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாம் சங்கீதம் 12 வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரண்யம் என்னும் கேடயத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதிப்பீர் என்று தாவீது சொல்லியிருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே என்ற வார்த்தையை அவன் சேர்த்திருக்கிறான். நீர் நீதிமானை ஆசீர்வதிப்பீர் என்று நிச்சயமாகவே சந்தேகமில்லாத விதத்தில் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கும் எல்லாவற்றையும் அவரிடமிருந்து பெற்றுக் கொள்ளுவேன் என்று விசுவாசிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிச்சயம் உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். நான் நிச்சயமாகவே சுகமடைவேன், நிச்சயமாகவே என் கடன்களை அடைத்து தீர்ப்பேன், ஏற்ற நேரத்தில் எனக்கு நியாயமாய் வர வேண்டியது எனக்கு வரும், என் ஆண்டவர் நிச்சயமாகவே புதிய வழிகளை எனக்காக திறப்பார், இந்த எல்லா நெருக்கடியிலிருந்தும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மாறி வருவேன் என்று சொல்லுங்கள். ஒருவேளை அவருடைய தயவு கிடைத்தால் என்று சொல்லாதிருங்கள். நிச்சயமாகவே என்ற வார்த்தையை பிடித்து விசுவாசிக்க வேண்டும். எதிர்மறையான வார்த்தைகளை கேட்கும் போது அசைக்கப்படாமல் உறுதியுடனே முன்னோக்கி செல்லுங்கள். அவரின் நிச்சயமாகவே என்ற வார்த்தையை விசுவாசித்து முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் தயவை காண்பித்து உம்முடைய காரண்யம் என்னும் கேடயத்தினால் எங்களை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறீர். நீர் நிச்சயமாகவே எங்களை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா நன்மைகளும் எங்களை நோக்கி வருகிறது என்று முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும். தேவன் நாமும் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.